வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறப்போ வந்து என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ரீவல்யூஷன் ஆஃப் அசட் அண்டு லைப்ர்டீஸு ஃப்ரீயா வெனிய பார்ட்னர் ரிட்டையர் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிஃப் அந்த அசட்ஸ் அசட்ஸ் அண்டு லைப்ர்டீஸ் ஆர் ரீவல்யூடு அஸ் த ரீவல்யூடு ஆஸ் த கரண்ட் வேல்யூ மே டிஃபர் ஃப்ரம் த புக் வேல்யூ தேர் ஆர் டூ வே இன் விச் தே ரே ரீவல்யூஷன் ஆஃப் ரீவல்யூஷன் ஆஃப் அது அசட் அண்ட் லைப்ரட்டிஸ் மேபி டீல்டு வித் வித் இன் த அக்கவுண்ட் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி என்ன சொல்கிறேன்னா கூட்டாண்மையிலிருந்து கூட்டான்மையிலிருந்து கூட்டாளி விலகும் போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் நடப்பு மதிப்பு ஏற்று மதிப்பிலிருந்து மாறுபடலாம் சரியா அதேமாதிரி என்ன என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டையர் வந்து ஆகிறாருன்னா இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கனாக்கா அசட்டோட வேலையும் அதேமாதிரி லைப்ரட்டி வேலையோ நான் கரண்ட்டு கரண்ட் வேல்யூவில் வந்து என்ன ஆகிற டிஃபர் வந்து ஆகலாங்கிறாங்க ஏனையே அவை மறுமதிப்பீடு செய்யப்படுகிறது அதனால் என்ன பண்ணாங்க அதை வந்து ரீவேல்யூஷன் வந்து பண்ணுறாங்க சொத்துக்களையும் பொறுப்பும் மறு செய்வது கணக்குகளில் இரண்டு முறைகளில் கையாளப்படுகிறது அதே மாதிரி என்ன பண்ண அசட் அண்டு லைபிலிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ரீவல்யூஷன் வந்து பண்ணுறது அது டூ டைப்பாக வந்து ஹேண்டில் வந்து பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கனாக்கா ரிவர்ஸ்டு வேல்யூ ஆஃப் அசட்டு அண்டு லைப்ரட்டிஸ் ஆர் இன் த புக்கு சரியா நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்டு வேல்யூ ஆஃப் அசெட் அண்ட் லைப்ரட்டிஸ் ஆர் நாட் இன் இந்த புக் அப்படிங்கிறாங்க சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் திருத்திய மதிப்பை ஏடுகளில் காட்டப்பெறுவது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளையும் திருத்திய மதிப்பை ஏடுகளில் காட்டாமல் இருப்பது அப்படிங்கிறாங்க புரிஞ்சுதா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ரிவர்ஸ்டு வென் ரிவர்ஸ்டு வேல்யூ ஆஃப் அசெட் அண்ட் லைப்ரட்டி ஆர் ஷோ இன் த என்னது ஸோ இந்த புக்ஸ் அப்படிங்கிறாங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் திஸ் மெத்தட் த அசட் அண்ட் லைப்ரரிஸ் ஆர் ஷோ அட் தேர் ரிவைஸ்டு வேல்யூ இன் த புக்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா அண்ட் இந்த பேலன்ஸ் ஷீட் விச் இஸ் ப்ரிப்பேர்டு இமீடியேட்லி சரியா இமிடியேட்லி ஆஃப்டர் தே ரிட்டைர்மெண்ட்டு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மதிப்பை கணக்கெடுப்பில் காட்டப்பெறுவது இம்முறையில் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அவற்றின் திருத்திய மதிப்புகளுடன் கூட்டாளி விலகியுடன் தயாரிக்கப்படும் கணக்கேடுகளிலும் இருப்பு நிலை குறிப்புகளையும் காட்டப்படும் சரியா இது வந்து அண்ட் லைப்ரரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரிவைஸ்டு வந்து வேல்யூ வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர் வந்து ரிட்டையர் வந்து ஆகுனப்புறம் சரியா எதில் வந்து காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து காட்டுவாங்கன்னு பேலன்ஸ் ஷீட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து காட்டுவாங்க பேலன்ஸ் ஷீட்லேயும் கணக்கேடுகளையும் புக்குலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க அதை வந்து காட்டுவாங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ ரீவல்யூஷன் அக்கௌண்ட் இஸ் ஓப்பன் டு ரெக்கார்டு த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசெட்டு சரி அசெட்டு அசெட் அண்டு லைபிலிட்டி சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் மதிப்புகளில் ஏற்படும் அதிகரிப்பு மற்றும் குறைவு பதிவு செய்ய மரமதிப்பீட்டு கணக்கு தயாரிக்கப்படுகிறது சரியா அசட் அண்ட் லைபிலிட்டியில் வந்து என்ன ஆகுது அதோடய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுறோம் அது டிக்ரீஸ் ஆகுதாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க ரீவெல்யூஷன் வந்து பண் ரீவெல்யூஷன் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிட்டாங்க அதே மாதிரி ரீவல்யூசன் அக்கௌண்ட் விச் ஈஸ் அதர்வைஸ் கால்டு என்னது ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட் சரியா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு ஈஸியாக நாமினல் அக்கௌண்ட்டு சரியாப்பா அதே மாதிரி மறுமதிப்பீட்டு கணக்கு சரி கட்டப்பட்ட நட்ட கணக்கு என்றும் அழைக்கப்படும் சரி இது வந்து என்னென்ன ப்ராஃபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து என்னென்னு சொல்லி போதும் நாமினல் அக்கௌண்ட்டு அதே மாதிரி ரீவல்யூஷன் அக்கௌண்ட் ஈஸ் க்ரிடிட் வித் வித் இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் வேல்யூ ஆஃப் அசட் அண்டு அசட் அண்டு டிக்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் லைபிலிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுமதிப்பீட்டு கணக்கு சரி கட்டப்பட்ட இலாபநட்ட கணக்கு என்றம் அழைக்கப்படும் இது பேரழுவ கணக்கு மறுமதிப்பீட்டு கணக்கு சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் சரியா சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது மற்றும் பொறுப்புகளின் மதிப்பு குறையும் போதும் வரவு செய்யப்படும் சரி ரீவல்யூஷனில் அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை என்ன பண்ணிக்குவோம் டெபி கிரெடிட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி லைப்ரட்டியோடய வேல்யூ வந்து குறைஞ்சதுனால என்ன பண்ணிக்குவோம் டெபிட் கிரெடிட் வந்து பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிவேல்யூஷன் இட் இட் இஸ் டெபிட்டட் இட் இஸ் டெபிட்டட் வித் டிக்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் வேல்யூ ஆஃப் அசட்டு வேல்யூ ஆஃப் அசட் அண்டு இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் லைப்ரட்டீஸ் சொத்துக்களின் மதிப்பு குறையும் போதும் மற்றும் பொறுப்புகளும் மதிப்பு அதிகரிக்கும் போதும் மரபிற்கான பற்று செய்யப்படும் அதே மாதிரி அசட்டோட வேல்யூனால் அது குறையுது அதே மாதிரி லைப்ரிட்டி வேல்யூன்னா அது இன்க்ரீஸ் வந்து ஆகும்போதும் என்ன பண்ணுவாங்க ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் வந்து பண்ணிக்குவாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் டெபிட்டட் வித்து டிக்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும்போது சரியா டிக்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் அசட்டு அண்டு லைப்ரட்டி சரியா இன்க்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் லைப்ரட்டி அதே மாதிரி பதிவு பெறாத சொத்துக்கள் ஏதேனும் இருப்பின் அது மறுமதிப்பீக்கனும் வரவு செய்யப்படும் அதே மாதிரி அண்ட்ரகார்டு சரி அண்ட்ரகார்டு அசட் அண்ட் லை இஃப் எனி ஆர் கிரெடிட் கிரெடிட் அண்ட் அண்ட்ரகார்டடடட் ஆஃப் லைபிரிட்டிஆர் இஃப் ஆர் டெபிட்டட் டு த ரீவல்யூசன் அக்கௌண்ட்டு என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மறுமதிப்பீக்கணங்கள் வரவு செய்யப்படும் மற்றும் பதிவுரா பதிவு பெறாத பொறுப்புகள் ஏதேனும் இருப்பின் மறுமதிப்பீட்டு கணக்கில் பற்று செய்யப்படும் அண்டர் கார்டு வந்து இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி வந்து இருந்துச்சுன்னா ரிவல்யூஷனில் என்ன பண்ணுவாங்க டெபிட் பண்ணுவாங்க சரியா அதே வந்து அண்டர் கார்டா அசட்டு வந்து இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்குவாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க க்ரெடிட் வந்து பண்ணுவாங்க சரியா நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அரைசிங் த அரைசிங் தேர் தெர் ஃபோர் தெர் ஃபோர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் இன் த ஓல்டு ப்ராஃபிட் சேரிங் ரேஷியோன்னு சொல்லி கொடுத்தா அதிலிருந்து கிடைக்கும் லோமல் நாட்டம் அனைத்து கூட்டாளிகளின் அனைத்து கூட்டாளி அனைத்து கூட்டாளிகளின் அனைத்து கூட்டாளிகளும் முதல் கணக்கிற்கு பழைய லாபியத்தில் மாற்றப்படும் என்ன பண்ணாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன பண்ணாங்க ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் ஓல்டு ரேஷியல் என்ன பண்ணுறாங்க அதை வந்து பிரித்து வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜேர்னல் லைன்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க ஜேர்னல் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபாலோயிங் ஃபாலோயிங் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டூ பி டூ பி அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோவிங் ஆர் ஜேர்னல் என் ஃபாலோயிங் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டூ பி பாஸ்டு டு ரெக்கார்டு தீ ரீவல்யூஷன் ஆஃப் ரீவல்யூஷன் ஆஃப் ஆசட் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்சர்ன் சரியா ஃபார் இஸ் ஃபார் இன்க்ரீஸ் இந்த பர்டிகு சீரியல் நம்பரு டேட்டு சாரி டேட்டு பர்டிகுலரு எல்எஃப் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு டெபிட்டு கிரெடிட்டு அஞ்சு காலம் அப்போ ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபார் இன்க்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் அசட்டு சரியா ஃபார் இன்க்ரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் அசட்டு கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் டேட்டார் டூ என்ன அக்கௌண்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு சரியா கன்சன் அசட் அக்கௌண்ட் டேட்டார் டூ என்ன அக்கௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சொத்து கணக்குப்பட்டு மறுமதிப்பீட்டு கணக்கு என்ன சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும் போது சரியா சொத்துக்களோட மதிப்பு என்னாகுது அதிகரிக்கும் போது என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட சொத்து கணக்குப்பட்டு மறுமதிப்பீட்டு கணக்கு வருது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அதேமாதிரி ஃபார் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசட்டு அதேமாதிரி பார்த்தீங்கனாக்கா டிகிரிஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிகிரி டிகிரீஸ் இந்த வேல்யூ ஆஃப் அசட் அதே ஆப்போசிட் ரிவல்யூஷன் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட் டூ கன்சர்ன் அசெட் அக்கௌண்ட் சொத்துக்கள் மதிப்பு குறையும் போது வர மதிப்பீட்டு கணக்குப்பட்டு குறிப்பிட்ட சொத்து கணக்கு என்னது வரவு ஃபார் இன்க்ரீஸ் இந்த த அமௌண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸு ரிவல்யூஷன் அக்கௌண்ட் எட்டார் என்ன அக்கௌண்ட் கன்சர்ன் லைபிலிட்டி அக்கௌண்ட்டு சரியா இப்போது அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தேர்டு ஒன் பொறுப்புகளும் மதிப்பு அதிகரிக்கும் போது மறுமதிப்பீட்டு கணக்கப்பட்டு குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு என்னது வரவு ஃபார் டிக்ரீஸ் இன் த அமௌண்ட் ஆஃப் லைப்ரட்டி கன்சர்ன் லைப்ரட்டி அக்கவுண்டேட்டார் டூ என்ன கவுண்ட் ரீவெல்யூஷன் அக்கௌண்ட்டு குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கப்பட்டு மறுமதிப்பீட்டு கணக்கு என்னது வரவு ஃபார் ரெக்கார்டிங் ஆன் அன் அன்ரெகார்ட் அசட் கன்சர்ன் அசட் அக்கௌண்டேட்டார் டூ என்ன கவுண்ட் ரீவெல்யூஷன் அக்கௌண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிவிட்டு இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு அதுமாதிரி ஃபார் ரெக்கார்டிங் அண்ட்ரகார்ட் அசெட் கன்சர்ன் அசட் அக்கௌண்டேட்டார் டூ எனக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டு ஏடுகளில் பதிவு செய்யாத சொத்துக்கள் பதிவு செய்யும் போது குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்றி எனக்கணக்கு மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு அதுமாதிரி ஃபார் ரெக்கார்டிங் அண்ட் அண்ட்ரகார்ட் லைப்ரட்டி அண்ட்ரகார்ட் லைப்ரட்டி அண்ட்ரகார்ட் லைப்ரட்டி ரீவேல்யூஷன் அக்கௌண்டேட்டார் டூ எனக்கு கன்சன்ட் லைப்ரட்டி அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஏடு ஏடுகளின் ஏடுகளின் பதிவு செய்யாத பொறுப்புகளை பதிவு செய்யும்போது மறு மதிப்பீட்டு கணக்கு பற்று குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு என்னது வரவு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் த பேலன்ஸ் இன் ரிவல்யூஷன் சரியா ஃபார் ப்ராஃபிட் அண்ட் ரீவல்யூஷன் ப்ராஃபிட்டாக இருந்தால் எப்படி வரும் ரிவல்யூஷன் அக்கௌண்டேட்டார் டூ ஆல் பார்ட்னர்ஸ் கேப்பில் அக்கட்டு இண்டிவிஜுவலி இன் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மறுமதிப்பீட்டு கணக்கின் இருப்பினே மாற்ற மரமதிப்பீட்டு லாபமாக இருந்தால் மரமதிப்பீட்டு கணக்கு பட்டு அனைத்து கூட்டலையும் முதல் கணக்கேனது அது வரவு பழைய விகிதத்தில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அப்படிங்கிற ஓல்டு ரேஷியல் என்ன பண்ணிக்கிறாங்க இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறாங்க பிரிச்சுக்கிறாங்க அதேமாரி ஃபார் லாஸ் அண்ட் ரிவல்யூஷன் ஆல் பார்ட்னர்ஸ் கேப்பில் அக்கௌண்ட் 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 இண்டி இண்டிவிஜுவலி இன் ஓல்டு ப்ராஃபிட் சேரிங் ரேஷியோ அதேமாரி பார்த்தீங்கன்னா என்னென்னு டூ ரிவல்யூஷன் பழைய மறுமதிப்பீட்டு நட்டமாக இருந்தால் அனைத்து கூட்டாளியும் முதல் கணக்கு பட்டு பழைய விகிதத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக மறுமதிப்பீட்டு கணக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிப்பா அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஃபார்மேட் ஆஃப் ரீவெலிஷன் அக்கௌண்ட் இஸ் ஆல்சோ ஃபாலோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ டெபிட் கிரெடிட்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா டூ கன்சன் அசட் அக்கௌண்ட்டு டெபிட் சைடு என்னென்ன வரும் டூ கன்சன் அசட் அக்கௌண்ட்டு நெட் டிக்ரீஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு டூ கன்சர்ன் லைப்ரரி அக்கௌண்ட்டு நெட் இன்க்ரீஸு அதே டூ ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் ரிவல்யூஷன் சேர்டின் த ஓல்டு ரேஷியோ மாதிரி ரிவல்யூஷன் ப்ராஃபிட் என்ன பண்ணுற இந்த சைடு வரும் ப்ராஃபிட்டு டெபிட் சைடு அதே மாதிரி இந்த சைடு ரீவல்யூஷனோட கிரெடிட் சைடு என்ன பண்ணால் பை கரண்ட்டு பை கன்சன்ட் அசட்டு எந்த சைடு வரும் கிரெடிட் சைடு நெட் இன்க்ரீஸு பை கன்சர்ன் லைப்ரிட்டி அக்கௌண்ட் நெட் டிக்ரீஸு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு லாஸ் அண்ட் ரீவல்யூஷன் சர்டின் ஓல்ட் ரேஷியோ அதே தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு மறுமதிப்பீட்டு கணக்கின் படிவம் பின்வருமாறு மறுமதிப்பீட்டு கணக்கு பட்டு சரியா பற்று பக்கம் என்ன வரும் குறிப்பிட்ட சொத்து கணக்கு சரியா குறிப்பிட்ட சொத்து கணக்கு பற்றுப்பக்கம் நிகரக்குறைவு குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு மின் நிகரம் நிகர அதிகரிப்பு அனைத்து கூட்டாளிலையும் முதல் கணக்கு மாறுபடு மாறுப மறுமதிப்பீட்டு லாபம் பழையவியத்தில் பகிர்ந்தளித்தது சரி ரீவேல்யூஷன் என்ன பண்ணியிருக்காங்க ஓல்டு ரேஸில் என்ன பண்ணாங்க பிரித்து வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி குறிப்பிட்ட சொத்து கணக்கு சரியாக குறிப்பிட்ட சொத்து கணக்கு நிகர நிகர அதிகரிப்பு அதே மாதிரி குறிப்பிட்ட பொறுப்பு கணக்கு குறைவு அனைத்து கூட்டாளியும் முதல் கணக்கு மறுமதிப்பீட்டு நட்டம் பழைய பகிர்ந்தளித்தது அப்படிங்கிறாங்க இது என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் தேர் வில் பி எய்தர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் ரீவல்யூஷன் இரு மறுமதிப்பீட்டு லாபமாக அல்லது நட்டமாகவும் இருக்கலாம் சரியா இது மறுமதிப்பீட்டு லாபம் லாபமாகவும் இருக்கலாம் என்ன பண்ணலாம் நட்டம் நம்ம ஆல்ரெடி இந்த மாடல் வந்து போட்டிருக்கிறோம் கொஞ்சம் சேஞ்சஸ் தான் வரும் இதில் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரியா அதே மாதிரி இதில் ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணலனாக்கா ஃபோர்த்து சம் வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம்